வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசின் இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் ரூபாய் 25,000 மானியம் பெறுவதற்கான தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தர்மபுரி ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கோவை மக்கள் குசும்பு பிடித்தவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற மாட்டாங்க என்று சொன்னதை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜப்பானை சேர்ந்த வாகன தயாரிப்பு நிறுவனமான சுசுகி மோட்டார் கார்பரேஷன் நிறுவனமானது குஜராத்தில் வருகின்ற 2026 ஆண்டிற்குள் சுமார் 10,000 கோடி முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. தமிழக அரசின் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாமில் 8,752 பேருக்கு பணி கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1,000 படுக்கைகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று அடிக்கல் நாட்டியுள்ளார். ஹிஜாப் போராட்டம் காரணமாக தேர்வுகளை தவறவிட்ட மாணவர்களுக்கு மற்றொரு வாய்ப்பு கிடையாது என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் மார்ச் 21 இன்று நம்ம ஊர் திருவிழா நடைபெறும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்துள்ளார். கச்சா எண்ணெயின் விலை அதிகரிப்பின் எதிரொலியாக இந்தியாவில் மொத்தமாக டீசல் வாங்குவோருக்கு லிட்டர் ஒன்றிற்கு 25 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் காரணமாக மத்திய அரசிடம் இருந்து வாங்கப்படும் டீசலின் விலை உயர்ந்ததால் டீசல் வாங்குவதை நிறுத்திவிட்டதாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. நடிகர் சங்க தேர்தலில் பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிட்ட நடிகர் விஷாலும் பொருளாளர் பதவிக்கு போட்டியிட்ட நடிகர் கார்த்திக்கும் வெற்றி பெற்றுள்ளனர். தமிழக அரசு ஊழியர்களுக்கு கூடிய விரைவில் அகவிலைப்படி உயர்த்தப்படும் என்று நிதியமைச்சர் அறிவித்துள்ளார். இந்தியாவில் சுமார் 3,00,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஜப்பான் முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனாவின் 4வது அலை பரவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கண்ட இந்த 5 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு பராமரிப்பு உதவித் தொகையினை 1,500 ரூபாயிலிருந்து 2,000 உயர்த்தி வழங்க நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு மேலும் அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மரணம் குறித்து விசாரித்து வரும் ஆறுமுகசாமி ஆணையத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் மற்றும் சசிகலா அவர்களின் உறவினர் இளவரசி ஆகியோர் இன்று ஆஜராக உள்ளனர். ராமேஸ்வரம் செகந்திராபாத் விரைவு சிறப்பு ரயில் மார்ச் மாதம் வரை இயக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதனுடைய சேவை ஜூலை மாதம் வரை நீட்டிக்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் முதல் 3 நாட்களில் 3,000,000 புத்தகங்களை வாங்கி சென்றதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வில் விடைத்தாள்களை தாமதமாக பதிவேற்றம் செய்த 10,000 மாணவர்கள் தேர்வில் தோல்வி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இதுவரை செலுத்தப்பட்ட COVID-19 தடுப்பூசி எண்ணிக்கை 181 கோடியை கடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் சார்பில் வைக்கப்பட்டுள்ள சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகளின் விவரங்கள் குறித்த பலகையில் சுவரொட்டிகள் ஒட்டும் நபர்கள் மீது காவல்துறையில் புகார் தெரிவிக்கப்பட்டு குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்தமான் நிக்கோபார் தீவுகளை நோக்கி நகர்ந்து வருவதால் அங்கு அதிக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அங்குள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 14,00,000 பயனாளிகளுக்கு பொது நகை கடன் வருகின்ற 31ஆம் தேதிக்குள் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். PM கிசான் திட்டத்தின் கீழ் 11வது தவணைத் தொகையை பெற விவசாயிகள் தங்களது ஆதார் எண்ணை வங்கி எண்ணோடு இணைப்பது அவசியம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 26ஆம் தேதி வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் கலந்து கொள்வதற்காக இணையதள முகவரியும் தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. மார்ச் 28ஆம் தேதி முதல் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை மஞ்சள் ஏலத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. நரிக்குறவர் சமூகத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். விவசாயிகளுக்கு விலையில்லா தென்னங்கன்றுகள் வழங்க 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இனிமேல் மாலையிலும் உழவர் சந்தை செயல்படும் என்று வேளாண் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதல் வருகின்ற புதன்கிழமை வரை 3 நாட்களுக்கு பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற மார்ச் 22ஆம் தேதி அன்று சத்தியமங்கலம் அருள்மிகு பன்னாரி மாரியம்மன் திருக்கோவிலில் விழாவை முன்னிட்டு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 72 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 38,368 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 72.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.